நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஜாபுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் வந்து ஓகேங்களா அதை பற்றி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் என்னென்ன போ ஜாப்புக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷனுக்கு வந்து ஜாப்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எத்தனை போஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் என்ன சேலரி எவ்வளோ எங்கே போஸ்டிங் எப்படி அப்ளை பண்ணுறது செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அதுக்கு வந்து சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரெக்யூர்மெண்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணுறவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா ஜாபுக்கு அதை பற்றி நம்ம வந்து இந்த சேனலில் வந்து நம்ம வந்து அடிக்கடி அப்டேட் பண்ணுவோம் நாங்கள் நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம அடிக்கடி போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து சேரும் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம பார்ப்போம் ஓகேங்களா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு சென்ட்ரல் அம்னியேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து கேட்குறாங்க இது வந்து இந்தியன் ஆர்மியோடு சேர்ந்தது தான் இது ஓகேங்களா ஆர்மி ஆர்மி மாதிரி தான் இதுவும் ஓகேங்களா பேக்லாக் வேக்கன்சி அப்படிங்கிறாங்க குரூப் சி போஸ்ட்டு ஓகேங்களா குரூப் சி போஸ்ட் இது கேட்கறது ஓகேங்களா போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எல்டிசி கேட்குறாங்க லோவர் டிவிஷன் கிளர்க் ஓகேங்களா ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டோட்டல் பார்த்தீங்கன்னா எட்டு வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா அதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸில் யூஆருக்கு நாலும் எஸ்சிக்கு ஒரு போஸ்ட்டும் எஸ்டிக்கு ஒன்றும் ஒரு போஸ்ட் கூட இல்லை ஓபிசிக்கு வந்து மூணு போஸ்ட் இருக்குது இடபிள்யூஸ்க்கு இல்லை மீ மீது யாருக்குமே இல்லை ஓகேங்களா இது வந்து சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லெவல் டூவில் தர்றாங்க உங்களுக்கு ஓகேங்களா லெவல் டூ என்ன என்னென்னு பார்த்தோம்னா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரரூபா ஓகேங்களா குவாலிஃபிகேஷன் என்னென்னு பா என்னான்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து முடிச்சுருக்கணும் ஓகேங்களா பன்னெண்டாம் வகுப்பு நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே ஓகேங்களா ஹெச்எஸ்சி நெக்ஸ்ட்டு வந்து ஃபயர்மேன் மெயில் கேண்டிடேட்ஸ் ஒன்லி ஃபயர்மேனுக்கு வந்து ஆள் கேட்டிருக்காங்க இதில் வந்து இப்போ வந்து ஆண்கள் மட்டுமே வந்து இதில் வந்து அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா பெண்களுக்கு கிடையாது டோட்டல் வந்து மூணு போஸ்ட் இருக்குது மூணுமே வந்து யூஆரில் இருக்குது தென் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு மூணு போஸ்ட் இருக்குது அது வந்து பிசிக்கலி ஹேண்டிகாப்டு அதில் இருக்குது ஓகேங்களா இதுக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சிருக்கணும் இதுக்கு வந்து சேலரி இப்போ எவ்வளோ தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா லெவல் டூ தான் தர்றாங்க பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஓகேங்களா ட்ரேட்ஸ்மேன் மேட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு வந்து எட்டு வேக்கன்சி இருக்குது டோட்டலு அதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி என்ன கேட்டகிரிலாம் யூஆர் கேட்டகரியில் எட்டு இருக்குது இன்னும் இன்னொரு எட்டு வேக்கன்சி இருக்குது அது எதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இடபிள்யூஎஸ் இஎஸ்எம் அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் ஓகேங்களா இஎஸ்எம் இஎஸ்எம்ல இருக்குது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இருக்குது இது எவ்வளோ சேலரி தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்கேல் வந்து லெவல் ஒன்னில் தர்றாங்க பதினெட்டாயிரரூவா ஓகேங்களா பதினெட்டாயிரரூவா இதுக்கும் வந்து டென்த்து முடிச்சிருக்கணும் நீங்கள் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து வெஹிக்கிள் மெக்கானிக் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இருக்குது டோட்டலில் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது அது எதில் பயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓபிசியில் ஓபிசியில் இருக்குது இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவல் டூவில் வந்து சேலரி தர்றாங்க லெவல் டூவில் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரூவா தர்றாங்க ஓகேங்களா இதுக்கு என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும் ஓகேங்களா ஐடிஐ முடிச்சிருக்கணும் இல்லைனா வந்து த்ரீ இயர்ஸ் உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓகேங்களா அதுதான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து டைலர் டைலர் வந்து டோட்டல் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது அது வந்து யூஆரில் தான் இருக்குது இதுக்கு வந்து சேலரி எவ்வளோ தர்றாங்கன்னா லெவல் டூ தர்றாங்க ஓகேங்களா பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரூவா இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னா நீங்கள் டைலரிங் ஐடிஐ முடிச்சிருக்கலாம் இல்லைனா வந்து உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேங்களா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்துருக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டைலரிங்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் லா அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிற மாதிரி சொ சொல்லிடுறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ண இருந்து இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது ஆஃப்லைன் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் பிரிண்ட் பண்ணி அதில் வந்து நீங்கள் எழுதி எழுதி உங்களோட சர்டிஃபிகேட்லாம் பின் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுதான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க கொடுத்துருக்காங்க டபுள்யூ டபிள்யூ டாட் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இன் அந்த இது இதுதான் வந்து ஆர்மியோட இது தான் இது ஓகேங்களா ஓகேங்களா அதே தான் கொடுத்துருக்காங்க ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு எல்டிசி எவ்வளோ சேலரி கொடுத்துருக்காங்க எத்தனை நம்பர் ஆஃப் போஸ்ட்டு என்னென்ன கேட்டகரிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சார்ட்டில் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து யூஆர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ட்ரிசோடு பிஹெச்னா பிசிகலி ஹேண்ட் இந்த மாதிரி இஎஸ்எம்னா எக்ஸ் சர்வீஸ் மேன்னு இதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஓகேங்களா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியன் சிட்டிசனை வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா நேபாளில் வந்து அப்ளை பண்ண அப்ளை பண்ணலாம் பூட்டான் நாட்டுக்காரங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இந்த மாதிரி இவங்க கொடுத்துருக்க இந்த இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அதுதான் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஏஜ் லிமிட் அண்டு ரிலாக்ஸேஷன் ஃபார் ட்ராட்ஸ் ஃபயர்மேன் ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டைலர் அண்டு வெஹிக்கிள் மெக்கானிக் ஓகேங்களா இவங்களுக்கெல்லாம் வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க ஏஜ் பார்த்திங்கன்னா யூஆருக்கு வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரையும் ஓபிசிக்கு வந்து இருபத் இப்போது யுஆர் இருபத்தஞ்சுனா இருபத்தஞ்சு ப்ளஸ் மூணு எப்போ எவ்வளோ வரும் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டு ஓகேங்களா ஓபிசிக்கு இருபத் இருபத்தி எட்டு அப்படி வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து எஸ்சி எஸ்டி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ஓகேங்களா அப்போ வந்து தேர்ட்டி இயர்ஸ் அந்த மாதிரி ஓகேங்களா இதுவே வந்து பிசிக்கலி ஹேண்டிகாப்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூஆருக்கு வந்து டென் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அப்பர் ஏஜ் லிமிட் ஓகேங்களா அப்பர் ஏஜ் லிமிட்லேருந்து இதில் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டென்னு ஓகேங்களா ஓபிசியாக இருந்துச்சுன்னா பதிமூணு வருஷம் ஓகேங்களா எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் பதினஞ்சு வருஷம் ஓபிசியாக இருந்தால் எட்டு வருஷம் எஸ்சிஎஸ்டின்னா டென் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த ஏஜ் இல்லா இந்த ஏஜுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்டர் வந்து எவ்வளோ ஏஜ் லிமிட் கொடுக்குதோ அதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செவிலியன் எம்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஆர் ஓபிசி எஸ்டிக்கு வந்து எவ்வளோ ஏஜ் லிமிட்டுன்னு கொடுத்துருக்காங்க யூஆருக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓபிசிக்கு வந்து தேர்ட்டி எயிட் இயர்ஸு எஸ்டிக்கு வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுதான் ஓகேங்களா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து எல்டிசி லோவர் டிவிஷன் கிளர்க்கு எவ்வளோ என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அவங்களுக்கு வந்து இங்கிலீஷில் டைப்ரைட்டிங் வந்து தேர்ட்டி ஃபைவ் வார்ட் பெர் மினிட் வந்து அவங்களுக்கு கம்ப்யூட்டரில் ட்ரை பண்ண திரும்பி இல்லைனா ஹிந்தி ஹிந்தி வந்து முப்பது வேர்ட் பர் மினிட் வந்து கம்ப்யூட்டரில் டைப் பண்ண தெரியணும் உங்களுக்கு ஓகேங்களா அதை தான் சொல்கிறாங்க பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கணும் இருக்கணும் ஓகேங்களா டெய்லர் பார்த்திங்கன்னா டெய்லர்க்கு வந்து ஐடிஐ முடிச்சிருக்கலாம் டெய்லரிங் இல்லைனா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓகேங்களா வெஹிக்கிள் மெக்கானிக் அவங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஓகேங்களா ப்ராக்டிக்கல் குவாலிஃபையிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ப்ராக்டிக்கல் வந்து திசையை தெரியணும் உங்களுக்கு ஓகேங்களா ஃபயர்மேன் நெக்ஸ்ட்டு மேல் ஆண்கள் மட்டும் ஓகேங்களா மெட்ரிகுலேஷன் டென்த்து முடிச்சிருக்கணும் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் ஓகேங்களா ஃபிசிக்கல் வந்து எப்படி இருக்குன்னா ஹைட் வந்து நூற்றி அறுபத்தஞ்சி சென்டிமீட்டரும் ஓகேங்களா எஸ்டிக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து ஹைட் வந்து அளவுபொல் கொடுக்குறாங்க ஓகேங்களா அப்புறம் வந்து செஸ்ட்டு செஸ்ட்டு வந்து அன்எக்ஸ்பேண்டு விரிந்த நிலையில் விரி விரிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்பென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சொல்கிறாங்க எயிட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து நெஞ்சு நம்மளை விரித்து அளக்குறதுக்கு முன்னாடி இருக்கணும் நம்ம வந்து செஸ்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் எயிட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கணும் வெயிட் வந்து ஃபிஃப்டி கேஜி அதாவது ஐம்பது கேஜி வந்து மினிமம் இருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் என்ரன்ஸ் டெஸ்ட் ஓகேங்களா ரன்னிங் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து சிக்ஸ் மினிட்ஸில் ஓடணும் ஒரு ஒரு மேனை தூக்கிட்டு அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சு கேஜி ஓகேங்களா அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சு கேஜியை தூக்கிட்டு வந்து நூற்றி எண்பத்தி மூணு மீட்ரு வந்து தொண்ணூத்தாறு செகண்டில் ஓடணும் ஓகேங்களா அது வந்து அது இருக்குது அப்புறம் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் லாங் ஜம்ப் தாண்டணும் ஓகேங்களா லாங் ஜம்ப் இருக்குது அப்புறம் வந்து கயிறு ஏறுதல் இருக்குது கிளைம்பிங் வந்து த்ரீ மீட்டர் வெர்டிகல் ரோப்பில் வந்து நீங்கள் வந்து ஏறணும் ஓகேங்களா அது இருக்குது நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்மென்ட்மெட் ட்ரான்ஸ்மெண்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சிருக்கணும் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் குவாலிஃபைங் பார்த்திங்கனா ரன்னிங் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வந்து சிக்ஸ் மினிட்ஸில் வந்து அவங்க வந்து கண்டினியூ கம்ப்ளீட் பண்ணணும் அப்புறம் வந்து ஐம்பது கேஜியை வந்து ஃபிஃப்டி கேஜியை வந்து தூக்கிக்கிட்டு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து ஹண்ட்ரட் செகண்ட்ஸ்க்குள்ளே ரீச் ஆகணும் ஓகேங்களா இதுதான் வந்து உங்களுக்கு வந்து டாஸ்க்கு அதுதான் அவங்க சொல்கிறாங்க ஓகேங்களா கண்டக்ட் ஆஃப் ஃபிசிக்கல் இன்ட்யூரன்ஸ் பை ஸ்லாஸ் ஸ்கில் டெஸ்ட் சொல்கிறாங்க ஓகேங்களா ஸ்கில் டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து எக்ஸாம்லாம் எப்படி இருக்கணும் டைப்பிங் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஓகேங்களா குவாலிஃபயிங் நீங்கள் வந்து கரெக்டாக இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் மார்க்குன்னா அதில் வந்து சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களோ அந்த பர்ன்டேஜில் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணால் போதும் ஓகேங்களா அதுதான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து கேண்டிடேட் ஹூ ஹவ் குவாலிஃபையிங் இந்த டைப்பிங் டைப் ரேட்டில் வந்து குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க ஓகேங்களா அந்த ரிட்டன் டெஸ்ட் வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து போடுவாங்க அதை சொல்கிறாங்க ஓகேங்களா எல்டிசிக்கு ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு நெக்ஸ்ட் வந்து டைலரிங் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க அதில் வந்து நீங்கள் வந்து குவாலிஃபையிங் நேச்சர் தான் ஓகேங்களா அதில் வந்து குவாலிஃபை ஜஸ்ட் பாஸ் மார்க் எடுத்திருந்தாலே போதும் நெக்ஸ்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்குது ஓகேங்களா அந்த ரிட்டன் டெஸ்ட் தான் வந்து உங்களுக்கு மெயின் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஃபயர்மேன் மேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி ஓகேங்களா ஃபிசிகல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் குவாலிஃபைங் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் ஃபஸ்ட்டு இருக்குது ஓகேங்களா ஹைட்டு செக் பண்ணுவாங்க ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சென்டிமீட்டருக்கு இருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து செஸ்ட்டு செஸ்ட்டு வந்து செக் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து வெயிட் செக் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு ரன்னிங் இதெல்லாம் இருக்குது ரன்னிங் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து சிக்ஸ் மினிட்ஸில் ஓடணும் ஓகேங்களா அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சு கேஜியை தூக்கிட்டு ஒன் எயிட்டி த்ரீ நூற்றி எண்பத்தி மூணு மீட்ரு வந்து நைன்டி சிக்ஸ் தொண்ணூற்றி ஆறு செகண்டில் வந்து கிடக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ரோப் ஏறணும் டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வந்து ஆ ரோப்பில் இது வந்து லாங் ஜம்ப் பண்ணணும் லாங் ஜம்பு டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வந்து நீங்கள் லாங் ஜம்ப் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து த்ரீ மீட்டர் வெர்டிகல் ரோப் வந்து நீங்கள் வந்து ஏறணும் ஓகேங்களா இதில் வந்து இது பா பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேண்டிடேட் ஹூ ஹவ் குவாலிஃபை இன் ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட் வில் ஒன்லி பி கால் ஃபார் ரிட்டன் டெஸ்ட் மெரிட் லிஸ்ட் வில் பி ப்ரிப்பேர் பேஸ்ட் ஆன் தி ரிட்டன் டெஸ்ட் ஓகேங்களா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க அந்த ஹைட்டு இருக்கிறதுலையும் அப்புறம் வந்து ஃபிசிக்கலில் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்க அந்த ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் வந்து எப்படி பாஸ் பண்ணி எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அதை தான் வந்து உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் தான் வந்து மெயின் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ராட்ஸ்மெண்ட் மேட்டு ட்ராட்ச்மெண்ட் மேட் வந்து ஃபிசிக்கல் இன்டூரன்ஸ் டெஸ்ட்டு குவாலிஃபயிங் அதாவது ஃபிசிக்கல் என்ன்சூரன்ஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து குவாலிஃபை தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்ரு ஓகேங்களா குவாலிஃபையிங் டைம் வந்து அப் டு சிக்ஸ் மினிட் ஆறு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து இதுவாகிடணும் ஃபெயில் ஆக ஃபெயில் ஆகிருவீங்க ஆறு நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க எப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ஓடுறத நீங்கள் வந்து ஃபெயில் ஓகேங்களா ஐம்பது கிலோ தூக்கிக்கிட்டு ஐம்பது கிலோ வெயிட்டை தூக்கிக்கிட்டு இரநூறு மீட்டர் வந்து வித்தின் ஹண்ட்ரட் செகண்டுக்குள்ளே நீங்கள் வந்து ரன் ஆகணும் ஓடணும் ஓகேங்களா ஓடி அதில் வந்து நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டிங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து அதில் தான் வந்து மெரிட் லிஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுவாங்க ஓகேங்களா அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து வெஹிக்கிள் மெக்கானிக் வெஹிக்கிள் மெக்கானிக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிக்கல் தான் வைப்பாங்க ப்ராக்டிக்கல் வந்து குவாலிஃபைங் நேச்சர்னு சொல்லுவாங்க குவாலிஃபை ஆனால் போதும் ஓகேங்களா மினிமம் பாஸ் மார்க் எடுத்தாவே நீங்கள் வந்து பாஸ் அதில் யாரெல்லாம் மினிமம் பாஸ் எடுத்து மார்க் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் அந்த ரிட்டர்ன் டெஸ்ட் வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வந்து மெரிட் லிஸ்ட்டு வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க ஓகேங்களா ஓகே ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் சிலபஸ் ஃபயர்மேன் ட்ரேட்ஸ்மேன் மேட் டைலர் அண்டு வெஹிக்கிள் மெக்கானிக் ஓகேங்களா இவங்களுக்கு மட்டும் கீழே கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு நம்பர் ஆஃப் கொஸ்டின்னு மேக்ஸிமம் மார்க்கு டைம் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸிமம் மார்க் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா நியூமரிக்கல் ஆப்டிடியூட் வந்து டுவெண்ட்டி ஃபை டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கு ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஐம்பது கொஸ்டின் கேட்குறாங்க ஐம்பது மார்க்கு ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது கொஸ்டின் ஐம்பது மார்க்கு இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஓகேங்களா டூ ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது ஓகேங்களா எல்லா கொஸ்டினுமே வந்து மெட்ரிகுலேஷன் அதாவது டென்த் பேசிஸில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா மொத்தம் அப்படின்னா எவ்வளோ இதில் ஐம்பது ஐம்பது நூறு நூற்றம்பது கொஸ்டின் ஓகேங்களா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எல்டிசி அவங்களுக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இன்டெலிஜன் அண்ட் ரீசீசனிங் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் மார்க் ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டினு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் நியூமரிக்கல் ஆப்டிடியூட் வந்து டொண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்னு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கு ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து ஃபிஃப்டி கொஸ்டின் ஃபிஃப்டி மார்க்கு ஜென்ரல் அவேர்னஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கொஷ்ட்ஷன் ஃபிஃப்டி பார்க்கு டூ ஹவர்ஸ் வந்து எக்ஸாமு இது வந்து டுவெல்த்து பேசிஸில் வந்து உங்களுக்கு வந்து எடுப்பாங்க கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா மேலே இருக்கு உங்களுக்கு வந்து டென்த்து பேசிஸில் இவங்களுக்கு வந்து டுவெல்த்து பேசிஸில் ஓகேங்களா கால் லெட்ரு உங்களுக்கு எப்படி வரும்னா வீட்டுக்கு வந்து லெட்ரு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து கமண்டன் சிஏடி இந்த இந்த அட்ரஸுக்கு தான் வந்து வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து சென்ட் பண்ணணும் ஓகேங்களா மகாராஷ்டிராவில் இருக்கிற இந்த இதுக்கு தான் ஸ்பீடு போஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து நீங்கள் அந்த நீங்கள் அப்ளை பண்ணுற கவரில் எழுதணும் அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டிராட்ஸ் மேட் ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை எழுதணும் என்ன கேட்டகரியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எழுதணும் ஓகேங்களா என்னென்ன வச்சு அனுப்பணும் அப்படின்னா சைஸ் வந்து பன்னெண்டு பன்னெண்டு இன்ட்டு பதினெட்டு சென்டிமீட்டர் ஓகேங்களா இந்த அளவுக்கு வந்து ஒரு கவர் வந்து போஸ்டல் கவர் ஒன்று வாங்கி அதில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் அட்ரஸ் உங்களோட அட்ரஸ் எழுதி ஓகேங்களா அதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் இது பண்ணுற அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன்லேயே உள்ள வச்சு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் ஓகேங்களா என்னென்னா அந்த இதில் வச்சு சென்ட் பண்ணணும்னா பர்த் சர்டிஃபிகேட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துக்கணும் உங்களுக்கு ஃபிட்னஸுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு காஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும் உங்களுக்கு ஓகேங்களா எக்ஸ் சர்வீஸ்மென்னால் நீங்கள் எக்ஸமேன் சர்டிஃபிகேட் இருக்கணும் உங்கள்கிட்ட வந்து என்னென்ன சர்ட்டிஃபிகேட்லாம் இருக்குதோ குவாலிஃபை இந்த இதுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட்டு எஸ்சிஎஸ்டி இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்களோ நீங்கள் அதை வந்து உள்ளே வச்சு செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு அனுப்பணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து அப்ளிகேஷன் இருக்குது அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் டிக்கெட்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி தான் அனுப்பணும் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு வேளை உங்களுக்கு இந்த இது எப்படி ஃபில் பண்ணுறது என்னங்கிறது தெரியல அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வேணால் போடுறேன் எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி வந்து சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் வந்து ஒரு செப்ரேட் வீடியோவாக வேணால் உங்களுக்கு நான் வந்து போடுறேன் ஓகேங்களா இதுலேயே வந்து எல்லா அப்ளிகேஷன் எல்லாமே இருக்குது ஓகேங்களா இதோட நான் லிங்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணுறவங்கெல்லாம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஓகே பாய்